எல்லாருக்கும் அருணாராஜா சடுக்கலையின் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது, அதாவது பருவங்களும் நாமம் அப்படின்னு சொல்கிறது. பருவங்களும் நாமம் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையோட பருவ நிலைகள் அது எப்படி வந்து, நான் இப்போ முன்னாடி ரெண்டு படம் கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, பிக்சரு வீடியோ கொடுத்துருந்தேன்ல, அதில் வந்து எப்படி வந்து இப்போ வந்து இந்த இலை உதிர்ந்து, இந்த சம்மரில் இலை உதிர்ந்து புதிதாக அந்த இலைகள் நல்ல பச்சை பசேர்னு இருக்கிறத நம்ம இப்போ வீடியோவில் பார்த்தோம். அது மாதிரி அந்த பருவ நிலைகள் வந்து நம்மளோட மனிதனோட ஒத்து போகிறதானது. அது என்னன்னு பார்த்தா, அதாவது எப்படி வந்து இந்த சம்மர் டயத்தில் அந்த இலைகள்லாம் உதிர்ந்து புதுசான வந்து இலைகள் பூக்குது, அப்புறம் அப்படி அப்படியே பூ வருது, அப்புறம் பிஞ்சுகள் வருது, காய்கள் வருது, பழங்கள் வருது. அந்த பழங்களை கரெக்டாக தந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே இலைகள் வந்து அப்படியே சருகாகுது, அது உதிருது, அப்புறம் கொஞ்ச நாளில் திருப்பி அந்த இலைகள் புதுசாக புத்துயிராக வருது. அது மாதிரி தான் நம்மளோட இது எப்படி வந்து இயற்கை தன்னோட வேலையை அவ்வளோ ஒரு அற்புதமாக செய்து, அதுக்கு தெரியாது. இப்போ வந்து சம்மர் சீசன், இப்போ இது வந்து பங்குனி, சித்திரை மாதங்களில் நாம் வந்து இப்படி புதுப்பிக்கணும் தன்னோட இதை அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு வந்து யாருமே சொல்லி கொடுக்கறதில்ல. அது வந்து இயற்கையோட படைப்பு, தானாகவே அதனுடைய அமைப்பு, அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அதுக்குள்ளே பதிந்த விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. அந்த உயிர் வந்து அந்த மாதிரி தன்னுடைய வேலையை செய்யுது. ஆனால் அதுக்கு பகுத்தறியிற, அதாவது மரத்தால் சிரிக்க முடியாது, ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஒரு கை குலுக்கிக்க முடியாது, அந்த மாதிரி மனிதன் மாதிரி ஒரு ஆக்ஷன் தான் பண்ண முடியாது. ஆனால் மரங்களோட மரங்கள் பேசிக்கிறது, அதெல்லாமே இருக்குதுன்னு இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஒரு மரத்துக்கிட்ட போய் நம்ம உட்காந்து நம்மளோட மனநிலையை அதுக்கிட்ட சொன்னோன்னா அது உள் வாங்கிக்குமா, அது வந்து கேட்டுக்குமா, அந்த அளவுக்கான திறமை இருக்குங்கிறது நம்ம அதனுடைய பருவங்களை கரெக்டாக செய்யுதுங்கும் போதே அதை நம்மளால் நம்ப முடியுது. அதே மாதிரி மரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதில் வந்து கூடு கட்டி அது தன்னையை வந்து அந்த அளவுக்கு அர்ப்பணிக்குது, நம்ம மனிதர்களுக்கு தருது. இப்போ அதை எல்லாமே வந்து இப்போ இது பண்ணது விலங்குகள், வந்து பறவைகள், இப்போ இதெல்லாம் வந்து நரி இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு விலங்குகள்லாம் வரும்போது சிங்கம் புலிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கெல்லாம் டக்குன்னு அந்த மரத்தில் ஏறிக்குது. அது மாதிரியா அப்புறம் வந்து இப்போ அதனுடைய பூக்கள் பழங்கள் எல்லாமே மனிதர்கள் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே வந்து பறவைகள் எல்லாமே, அதேமாதிரி பறவைகள் கூடு கட்டி அதில் வாழுது. அது மாதிரி அவ்வளவு ஒரு சிறப்புகளை கொடுக்கக்கூடியதானது இந்த மரம். நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து இந்த மரத்தை முடிந்ததுன்னா, இடம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மரத்தை வச்சு பாதுகாக்கலாம். அதே மாதிரியே மரம் இல்லைன்னா இருக்கிற மரங்கள்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் அன்பாக இருக்கலாம். அன்பாக இருக்கலான்னா என்னென்னா, அவங்களுக்கு உள்வாங்கிக்கக்கூடிய சக்தி இருக்கிறதால நீங்கள் வந்து இப்போ எதுனாலும் சொல்லலாம். அதனால தான் அப்போ வந்து அந்த சமைத்து குச்சிங்கிறது அரச மரத்தினுடைய, அதை தான் நம்ம யாகத்துக்கே பயன்படுத்துறது. அந்த அரச மரத்தெல்லாம் வந்து நீங்கள் தொடாமல் அதை, அதனுடைய வேர்களை, அதனுடைய அந்த மரங்களோட அடிபாகத்தெல்லாம் தொடாமல் நம்ம தொடர்ந்து சுற்றி வரும் பொழுது ஒரு பிரார்த்தனையை நம்ம வச்சிடணும். மனதார போய் ஒரு பிரார்த்தனையை வச்சிடணும். தொடர்ந்து 48 நாட்கள் காலையோ மாலையோ ஏதோ ஒரு நேரம் அந்த மரத்தை நம்ம வளம் வரும் பொழுது 48 நாளில் நீங்கள் நினச்ச காரியம் வந்து சக்ஸஸ் ஆகும். அதாவது முழுமையாக நம்பணும். அதில் வந்து ரெண்டு அர்த்தங்கள் இருக்கக்கூடாது, ரெண்டு நம்பிக்கைகள், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு வைக்கக்கூடாது, முழு நம்பிக்கையோட. அதனால தான் அப்போ சொன்னது என்னன்னா, வந்து குழந்தை இல்லாத பெண்கள் வந்து அரச மரத்தை சுற்றி வந்து அதை பிள்ளை பேர் பெற்றார்கள்ங்கிறது. அது மாதிரி இந்த அரச மரம் வந்து தேவ விருட்சம் அப்படிங்கிறது. அது மாதிரி தான் எல்லாமே, இப்போ அது இல்லாமல் கார்பன் டை ஆக்சைடை தான் சுவாசிச்சுக்கிட்டு ஆக்சிஜன் வெளியிடுறதுங்கிறது சயின்ஸ் ரீதியாகவுமே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மரங்கள் வந்து, அதே மாதிரியே வேப்ப மரம், ஒரு வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருந்ததுன்னு வைங்க, எந்த நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. வீட்டுக்கு வந்து அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், கத்தாழை கட்டுறேன், ஆகாச கருடன் கட்டுறேன்,
அதுல வந்து இப்ப குலதெய்வம் மண் வந்து கொண்டு வந்து நிலகாலில் கட்டுற எலுமச்சம்பளை கட்டுற இத்தனை விஷயங்களும் நெகட்டிவ் எனர்ஜியை உள்ளிழுத்து நமக்கு பாசிட்டிவா கொடுக்கக்கூடியது. ஆனா ஒரு மரம் வந்து ஒரு வேப்ப மரம் வீட்டுக்கு முன்னாடி இருந்ததுன்னா நம்மளோட குலதெய்வம் அதுல வீற்றி இருக்கிறதானது, அவங்கவுங்க குலதெய்வம் அந்த வேப்ப மரத்துல வீற்றி இருக்கிறதானது. அந்த காலையில எழுந்த உடனே நம்மளோட ராஜ நிலைங்கிற அந்த வந்து வாசல் கதவை திறந்து வச்சோம்னா அந்த அந்த ஓசோன் அந்த காத்து காலையில எழுந்த உடனே அந்த ஜில்லுன்னு அடிக்கிற காத்து அந்த வேப்ப மரத்துல அடிச்சு அப்படியே அந்த உள்ள ஆக்சிஜனை உள்ள விடும் பாருங்க. அதை ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சம்மர் டைத்துல அந்த பூ மனத்தோட அது மாதிரி அவ்வளவு ஒரு அற்புதங்கள் சயின்ஸ் ரீதியாகவும் இருந்ததுன்னாலுமே இது குலதெய்வம், ஒவ்வொருத்தருடைய குலதெய்வமும் வேப்ப மரம் சாட்சியாக குலதெய்வம் இருக்கிறதானது. அது மாதிரி மரங்களை வந்து நம்ம பாதுகாத்து தான் வரணும். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் மரத்தை வந்து வெட்டுறோம், அதுக்கு அதை வெட்டி அதை இது பண்ணோன்னு சம்மர் டயத்தில் தான் நம்மளுக்கு தெரியும் அடடா அந்த மரம் இருந்தது வேர்கள்லாம் வீட்டுக்குள்ளே வருது காம்பவுண்டு வாழ்க்குள்ளே வருதுன்னு வெட்டிட்டோமே இந்த வெயிலுக்கு ஒரு டூ வீலரை கூட நிறுத்த முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம மனசு பாடுபடும். அது மாதிரி இந்த மரங்கள் வந்து அவ்வளவு அற்புத சக்தி வாய்ந்தது. இப்போ மரங்கள் வந்து எப்படி தன்னோட வேலையை எப்படி சரியாக பண்ணுதோ அதே மாதிரியே அது மாதிரி தான் இந்த மனித இயல்பம். இப்போ 6 நிமிடம் நம்ம வந்து மரத்தை பற்றி பேசிட்டோம், ஒரு 4 நிமிடம் நம்மளோட மரமும் நாம்பளும் அப்படிங்கிற ஒரு இதில் பண்ணலாம். அதாவது இப்போ எப்படி ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு இயல்பை கொண்டது, வேப்ப மரம்னா ஒரு மாதிரி, தென்னை மரம்னா ஒரு மாதிரி, பனை மரம்னா ஒரு மாதிரி. அதாவது ஒரு மாதிரிங்கிறது என்னென்னா இப்போ ஆலமரம்னா அந்த விழுதுகளோடு இருக்கும், அது வந்து நமக்கே நிறைய விஷயங்களை கொடுக்கும். அதாவது அந்த ஆல மரங்கிறது வந்து நம்மளோட வீட்டு பெரியவங்க, அந்த விழுதுகள்ங்கிறது நம்மளோட சந்ததிகள். அப்போ அது ரெண்டு பேரும் அந்த ஜென்ரேஷன் கேப் இருந்தாலுமே நல்லா ஒன்று இருக்கும் பொழுது தான் அந்த குடும்பம் சுபிச்சமாக இருக்கும். நம்ம பெரியவர்கள் சொல்கிறதையும் சின்னவர்கள் கேட்கணும், அதேமாரி சின்னவர்களோட அபிலாஷைகளும் பெரியவங்க கொஞ்சம் சகிச்சு போகணுங்கிறது அந்த ஆலமரத்தினுடையது. அரச மரங்கும்போது வந்து ரொம்ப ஒரு வேதத்திலே வந்து ரொம்ப ஒரு அருமையான தேவ விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனுடைய சமித்து குச்சிகள்லாம் நம்மளுக்கு அந்த ஆகமத்துக்கு அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறோம். அதே மாதிரியே சயின்ஸ் படி அதை சுற்றி வரும்பொழுதும் நம்மளோட அந்த அந்த சுவாசத்தை அந்த அரச மரத்தினுடைய அதில் நுண்ணிய ஒரு அந்த ஒரு விஷயங்கள் வந்து சுவாசம் பண்ணும் பொழுது அந்த கர்ப்பப்பை வந்து நல்ல வளர்ச்சி பெறுது அப்படின்னும், சாஸ்திர ரீதியாக அதுக்கு வந்து குழந்தை பெயர் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரியே பனைமரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளிருந்து அதுக்கு தண்ணி பத்தாது, அப்போ அது உள்ளிருந்து அதை உறிஞ்சிறதானது, அது மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி தான் வேப்ப மரம்னா ஓரளவுக்கு சில சில மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லி வேர்கள் மாதிரி, அந்த பப்பாளி மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வேர்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வேர்களாக இருக்காது. அதை அதை வந்து அது மரத்தில் ஏறுறது அது மாதிரிலாம் பண்ண முடியாது பப்பாளி மரத்துலலாம். அது மாதிரி ஒவ்வொரு இந்த மரங்கள் ஒன்று ஒவ்வொரு இயல்பை கொண்ட மாதிரி தான், நம்மளோட மனுஷங்களுமே அது மாதிரி தான். முதல்ல மரங்கள்கிட்ட இருந்து நாம கத்துக்கிறது அந்தந்த விஷயங்களை, குறிப்பிட்ட காலத்துல அவங்களுக்காவது அந்த ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு ஷேக்கன் கொடுக்கறதோ அது மாதிரியான சில பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி பண்ண தெரியலனாலும் கூட நமக்கு வந்து கடவுள் வந்து பகுத்தறியக்கூடிய ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு யோசனை பண்ணக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்கும் பொழுது நம்ம பருவங்களை கரெக்டாக கடைப்பிடிக்கணும். படிக்கிற காலத்தில் படிக்கணும், அந்த நம்ம விளையாடுற காலத்தில் விளையாடணும். அதாவது சாயந்தரம் பாரதியார் சொன்ன மாதிரி மாலை முழுதும் விளையாட்டு அப்படிங்கும் பொழுது நமக்கு அந்த சிறு பிள்ளைகள் எக்ஸசைஸ் கூட பண்ண வேண்டியதில்லை. இந்த விளையாட்டு விளையாடும் போது மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், உடம்புக்குமே வந்து அது ஒரு எக்ஸசைஸாக இருக்கும், அது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அடல் வயசில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட வந்து நம்மளோட புத்தியை பண்ணணுமோ அது மாதிரியாக பண்ணணும். அப்புறம் பருவம் கொஞ்சம் கடந்து வந்தோன்னா நமக்கான கல்யாண காலங்கள் அப்படிங்கிறது புள்ளை பெற்றுக்கிறதுங்கிறது, அந்த பிள்ளைய வளர்க்கறதுங்கிறது, அதுக்கு ஒரு நல்ல கல்வியை கொடுக்கறது, அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது, அப்புறம் நம்ம சிவசிவான் இருக்கிறது, இது எல்லாமே பாருங்க அந்த இலையுதிர் காலம் வரையணும் அது ரொம்ப சரியா இருக்கும். அதை வந்து நம்ம ஒருத்தரும் தவறக்கூடாது, எந்த பருவத்திலையும் மாறக்கூடாது. இந்த மரங்கள் எப்படி நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா, அதே மாதிரி தான். அது மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் இப்போ நம்மளோட பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு சில பிள்ளைகள் பார்த்தா அவங்கவங்க கர்மாப்படி
அவங்க வந்து நல்ல லெகுவா வந்து இது பண்ணிக்குவாங்க. ஒரு சிலருக்கு வந்து நம்ம அந்த பனைமரம் மாதிரி உள்ள இருந்து எடுத்து தண்ணியை எடுத்து தான் வளர்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவங்கவங்க கர்மாப்படி இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடையை ஒரு இடத்துல வைப்பாங்க, அது ஜம்முன்னு ஓடும், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கூட ஓடும். அதை விட திறமையான ஒருத்தர் அதே இடத்துல ஒரு 10 கடை தள்ளி வைப்பாரு, அவருக்கு ஓட்டம் இருக்காது. எவ்வளோ யோசிச்சாலும் நம்மளுக்கு வந்து அதுக்கு பிடிப்படாது. அப்போ என்னென்னா பனைமரம் மாதிரி உள்ள இருந்து அந்த நீரை இழுக்கிறதானது. அப்போ நம்ம இந்த ட்ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ராசி நட்சத்திரம் நம்மளோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உடனே நம்ம மாற்றி அமைச்சுக்கணும். அது மாதிரி தான் சில விஷயங்கள் பக்கத்து வீட்டுக்கு ஒன்று நடந்தது நமக்கு நடக்குது நடக்கலை அப்படிங்கிறதில்ல. மரங்கள் எப்படி பல வகையானதோ அது மாதிரி மனுஷங்களும் பல வகையானது. அந்தந்த வேர்கள் போல், ஜல்லி வேர்கள் போல, ஒரு நார்மலான வேர்கள் போல, இல்லை ஆழமான ஊடுருவி செல்கிற வேர்கள் போல, அது மாதிரி தான் மனுஷங்களும். அப்போ ஒவ்வொரு மனுஷங்களுமே நம்ம நம்மளோட நிலை அறிந்து, நம்மளோட சூழ்நிலை அறிந்து, நம்மளோட பிராரப்தம் என்ன, முன்வினைப்படி நம்ம என்ன கொண்டு வந்தோம், நெல்லை விதிச்சவன் நெல்லை அறுக்கிறான், திணைய விதைச்சவன் திணைய இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன நம்மளோட பிராரப்தத்தில் என்னென்ன கொண்டு வந்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு எல்லாமா புரிதலோட நம்ம போகும் பொழுது நமக்கு எல்லாமே வசப்படும். அதாவது நம்ம வந்து தொய்வடைஞ்சு உட்காந்துடக்கூடாது. இப்போ ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னு, நான் வேலை கிடைக்கல எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிறது இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை இல்லை, எனக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க போன மாதிரியே நானும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் இல்லை அப்படிங்கிறது இல்லை. அவங்களோட முயற்சி ஒரு தட்டுலேயே அவங்களது வந்து அத்தனை ஓட்டைகளும், நான் நிறைய என்னோடய பதிவுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க முன்முன் ஜென்மத்தில் வந்து அந்த குழந்தை இல்லாத ஒரு நபர் வந்து அத்தனை விஷயங்களை செய்து வந்திருக்காங்க. குழந்தைக்கான விஷயங்கள் அவங்களுக்கு டக்குன்னு கிடைக்குது. இப்போ நமக்கான விஷயங்கள் இன்னும் நம்ம 10 படிக்கட்டு மேலே போனால் கண்டிப்பாக நமக்கும் கிடைக்கும். ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பணக்காரர் ஆகணும்னாலும் சரி, ஒரு படிப்பில் நல்ல மெஜாரிட்டியாக வரணும்னாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்குமே நாம் வந்து பல வகையான மரங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரி நம்மளோட சூழ்நிலைகளை உணரணும். ஒருத்தர் போல ஒருத்தர் இருக்க முடியாது. எப்படி 5 விரல்களும் ஒன்றா இல்லையோ, ஒவ்வொருத்தரோட கைரேகையும் ஒருத்தர் போல ஒருத்தர் இல்லையோ, அது மாதிரி நம்மளோட அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களை வந்து வலுவுபடுத்தணும், நம்மளோட சூழ்நிலையை அறியணும். அது மாதிரி பண்ணும் பொழுது சக்ஸஸ் யாருக்குமே வராமல் இருக்கிறது இல்லை. மரம் போல நம்மளோட கடமைகளை சரியாக செய்வோம், கண்டிப்பாக கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற மாதிரி கடமைக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக புள்ளி மாறாமல் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். வாழ்க வளமுடன்.